Good morning, children. In the previous class, we saw about subject and predicate. I told you, subject is nothing but noun. Understand? Who is doing the action work? And predicate is the other part of the sentence. That is, in predicate, verb irukkum, object irukkum, inna nariya grammatical parts alla irukkum. So, idha vandhu namba oru sentence vandhu renda divide pandrom appadingiradha pona class la paathom. So, inge oru exercise irukku grammar book la. So, in the exercise enna nu keta, match the given subjects to the suitable predicates to form meaningful sentences. அதாவது இந்த பக்கம் subject கொடுத்துருக்குறாங்க, right hand side predicate கொடுத்துருக்குறாங்க. So இந்த பக்கம் இங்கே இருக்கிற சப்ஜெக்டோட இங்கே சூட்டபிளான ப்ரெடிகேட், அதர் பார்ட் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸை நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடாக நம்ம மேட்ச் பண்ணணும். வெரி சிம்பிள். ஸோ இப்போ இங்கே நம்ம இங்கே பார்க்குறோம், மகாத்மா காந்தி, இந்தியா, the lion, the prime minister, Bangladesh, the commander, honesty, Rabindranath Tagore, the pigeon, Shanti. So, இதெல்லாம் வந்து noun. We call it a subject. So, இந்த இடத்துல எல்லாமே predicate, other part of the sentence. So, இப்போ இதுக்கு இந்த நவுனுக்கு சூட்டபிளாக இங்கே நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணலாமா? படிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரெடிகேட் சைடை படிச்சிடலாம். இஸ் விசிட்டிங் யூஎஸ்ஏ டு டேக் பார்ட் இன் அ சம்மிட் இஸ் த பெஸ்ட் பாலிசி, ரோட் அவர் நேஷ்னல் ஆந்தம், இஸ் அ செக்குலர் கண்ட்ரி, டாட்டஸ் நான் வயலன்ஸ், இஸ் அ பீஸ் லவ்விங் பேர்ட், லெட் ஹிஸ் ஆர்மி டு த பேட்டில் ஃபீல்ட், இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், இஸ் லொக்கேட்டட் இன் த ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, ரோட். ஸோ இதெல்லாம் ப்ரெடிகேட். இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? அழகா, மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தினால் என்ன ஞாபகம் வரும் நமக்கு? டாட்டஸ் நான் வயலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகுது. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்தியா, இந்தியா அப்படின்னாலே என்ன வரும்? இஸ் எ செக்குலர் கண்ட்ரி, இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுது. ஜாதி மதம் கடந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற நாடு. த லயன், லயன்னாலே கர்ஜிக்கிற சவுண்டு வரும். ஸோ த ரோடு, அப்போ இந்த லைன் வந்து இந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுது. த ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அவர் எங்கேயாவது விசிட் பண்ணுறது அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கும். So, the Prime Minister is visiting the USA to take part in the summit. Summit meaning meeting. இல்லையா? ஒரு மீட். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் இதோட இது ஜாயின் ஆகும். அதே மாதிரி பங்களாதேஷ், நம்பர் ஃபைவ் இதை பாருங்கள், நவுன பங்களாதேஷ். பங்களாதேஷ் எங்கே இருக்குது? இந்தியாவுக்கிட்ட. இந்தியாவுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இஸ் லொக்கேட்டட் இன் த ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பங்களாதேஷ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். இது இதோடைய பாதி சென்டென்ஸ். ஸோ இது சப்ஜெக்ட், இது வந்து ப்ரெடிகேட். தி கமாண்டர், கமாண்டர்னா ஆர்மியில் இருக்கிற ஹெட் பர்சன், ஒன் ஹூ கமாண்ட்ஸ், கிவ்ஸ் ஆர்டர், த கமாண்டர். அப்போ என்ன வரும்? ஆர்மின்னு தான் வரும். கமாண்டர் அப்படின்னாலே ஹீ இஸ் த ஹெட் இன் த ஆர்மி. ஸோ த கமாண்டர் லெட் ஹிஸ் ஆர்மி டு த பேட்டில் ஃபீல்டு. போர் நடக்கிற இடத்துக்கு அவருடைய ஆர்மியெல்லாம் கமாண்ட் பண்ணி அழிச்சின்னு போகிறார். தென் ஹானஸ்டி, ஹானஸ்டி அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும், இது ஒரு ப்ராப்ளம் வரும். ஹானஸ்டி த பெஸ்ட் பாலிசி. அதேமாதிரி ரவீந்திரநாத் டாகூர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹீ ரோட் அவர் நேஷ்னல் ஆந்தம்னு ஞாபகம் வரும். ஸோ இங்கே அது இருக்கு பார், ரோட் அவர் நேஷ்னல் ஆந்தம். த பிஜின், பிஜின்னாலே பேர்டு, பிஜின்னாலே என்ன? இட்ஸ் அ என்னது? இட்ஸ் எ பீஸ் லவ்விங். பிஜின்னாலே புறா இல்லையா, சமாதான புறா அப்படி சொல்லுவோம். இட்ஸ் எ பீஸ் லவ்விங் பேர்டு அப்படி சொல்லுவோம். சாந்தி, சாந்தி மீனிங் இட்ஸ் எ கேர்ள் இல்லையா, இஸ் எ வெரி குட் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ நம்ம இந்த 10 சப்ஜெக்டுக்கும் இந்த 10 சூட்டபிள் ப்ரெடிகேட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மீனிங் பார்த்து இதோட ரிலேட்டட் மீனிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச்சு பண்ணுறோம். இது ஒரு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், இன்னொரு எக்ஸசைஸ், ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் அண்ட் த ப்ரெடிகேட் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இப்போ மேலே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ், த போலீஸ்மேன் காட் த தீஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் போலீஸ்மேனுங்கிறது நவுன், ஒரு ஆக்ஷன் வேர்ப் காட்டை, யார் த தீஃப் இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த காட்டுக்கு வேலையை, இந்த பிடிக்கிற வேலையை யார் செய்கிறா, போலீஸ்மேன். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் யார் பண்ணுறா, போலீஸ்மேன் செய்கிறாரு. இந்த பிடிக்கிற வேலை யார் செய்கிறா, போலீஸ்மேன். அப்போ இது சப்ஜெக்ட், இந்த போலீஸ்மேனுங்கிறது சப்ஜெக்ட், இது என்னது சப்ஜெக்ட். அப்போ பிரிக்கிறோம். அப்போ இங்கே என்ன எழுதணும், த த போலீஸ் மென் அப்படின்னு எழுதணும். அப்போ மீதி என்ன இருக்குது, காட் வேர்ப் இல்லையா, காட் த தீஃப். மீதி எல்லாம் வேர்புக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம நம்ம வந்து ப்ரெடிகேட்டுன்னு சொல்லிக்கிறோம், காட் த தீஃப். ஸோ இப்போ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் சென்டென்ஸை, ரெண்டாக என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணிட்டோம். ஸோ எந்த சென்டென்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், புரியுதா. ஸோ இந்த செவன் சென்டென்சஸ் இங்கே இருக்குது, சிக்ஸு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் பண்ணிட்டேன், அதர் சிக்ஸ் சென்டென்சஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புகிறீங்க, இன்னும் மீதி சென்டென்ஸ் நான் உங்களுக்கு தருவேன், தெரியுதா. ஸோ கிராமர் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த கிளாஸ்லேயும் நம்ம ப்ரெடிகேட் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், ஹோம் ஒர்க் ரெகுலராக வரும், மிஸ் ரெண்டு நாள் ஊரில் இல்லை, அதனால் ஹோம் ஒர்க் கரெக்டாக வரும். நாளையிலேருந்து ஒழுங்காக ஹோம் ஒர்க்லாம் செய்யணும், இன்னும் ஹோம் ஒர்க்லாம் தருவேன், ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், எழுதி அனுப்பணும். ஓகே பாய் சில்ட்ரன்.